இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி, அதுதான் செட்டிநாடு சிக்கன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போது சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு அனலை குறைச்சி வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் அனலை குறைச்சி வச்சே வறுக்க போகிறோம். மிளகு 3 ஸ்பூன், 4 ஏலக்காய் சிறிதளவு பட்டை, 4 கிராம்பு, 7 வரமிளகாய், 3 ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்க பாத்திரம் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள்லாம் அதில் போட்டு அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு வறுத்துக்கிறோம். அனலை வந்து குறைச்சி வச்சே தான் அதை நம்ம வறுக்க போகிறோம். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வடை போனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு அதையும் நம்ம வறுத்துக்கிறோம். இப்போது இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 போட்டிருக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு. இப்போ நான் போடுறது எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கு. இதையும் நல்லா வதக்கி நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்க மிக்சி ஜார்லேயே இதையும் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது இந்த எண்ணெயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதுலேயே நம்ம மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாமே வந்து மிதமான சூட்டில் இந்த எண்ணெயை வச்சு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிறோம். இதுலேயும் அந்த பச்சை வாடை போகணும். நம்மளுக்கு பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். நான் 3 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பில பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். நம்மளுக்கு இப்போ நல்லா வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு வரணும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 நான் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் போடலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கேஜி சிக்கன் எடுத்துருக்குறேன். இப்போ அந்த 1 கேஜி சிக்கனும் இதில் போட்டுறேன். இப்போ இதை லேசாக கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடுறோம். இப்போ நாம் மசாலாவுக்கு ஏற்கனவே மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருந்ததெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வதங்கின தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த சிக்கனில் ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் அதில் சேர்த்து திரும்ப ஒரு தடவை கிளறி மூடி வச்சிடலாம். இப்போது சிக்கன் வந்து பாதி வெந்திருக்கும். இப்போ நம்ம மூடி வைக்காமல் நம்ம ஓப்பன் பண்ணியே இதை நல்லா திரும்பவும் கொதிய விட போகிறேன். அப்போ தான் எனக்கு வந்து நல்லா ட்ரையாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதிலருந்து திரும்ப லேசாக அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் பிடிச்சிரும். இப்போது அந்த சிக்கனில் உள்ள ஈரப்பதம் ஃபுல்லாக நல்லா குறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு கிரேவி மாதிரி இருக்கிறது இப்போ நல்லா ட்ரையாக வந்துட்டுருக்கு. இப்போது நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை வந்து மேலே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். 1/2 லெமன் வந்து இதில் நம்ம லேசாக பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இப்போ நம்ம செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.